மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, இரண்டு மாவட்டங்களை இணைக்கக்கூடிய வழித்தடம், அதாவது விராலிமலை மற்றும் தோரங்குறிச்சி என்பது திருச்சி புதுக்கோட்டை இணைக்கக்கூடிய வழித்தடம். அதில் வழித்தடத்தில் மட்டுமே மொத்தம் 17 கிராமங்கள், சுற்றிலும் 50 மேற்பட்ட கிராமங்கள், விராலிமலை முருகன் கோயில், தோரங்குறிச்சி சந்தை என ஏழை எளிய மக்கள் பயன்படக்கூடிய வழித்தடம். மாண்புமிகு அமைச்சர் சொல்வது போல அது தேசிய நெடுஞ்சாலையில் மதுரையிலிருந்து திருச்சி வரை செல்லக்கூடிய வழித்தடத்தில் இருந்தாலும் கூட விரைவு பேருந்துகள் எல்லாம் அங்கே உள்ளூரில் இருக்கக்கூடிய கிராமங்களில் எங்கேயும் நிற்பதில்லை. என்ன சொல்லப்போனால் விராலிமலைக்குள்ளே ஏற்கனவே வந்து சென்று கொண்டிருந்த பேருந்துகள் உள்ளே வருவதில்லை, பேருந்து நிலையத்திற்கு உள்ளே வராத நிலையெல்லாம் இருக்கிறது. ஆகையினால நகர பேருந்துகள் தான் வந்து நம்முடைய வியாபார நோக்கம் இல்லாமல் ஏழை எளிய மக்களுக்கு சேவை செய்யக்கூடிய நோக்கத்தோடு அந்த மக்களுடைய தேவையை கூடுதலாக எக்ஸ்க்ளூசிவாக ஒரு டவுன் பஸ்ஸை ஒரு பேருந்தை அளித்து அதை முழு சிங்கிளும் ஒரு 6-7 சிங்கிள் வந்து முழுமையாக அந்த டெடிக்கேட்டட் டவுன் பஸ் தோரங்குறிச்சி விராலிமலைக்கு வேண்டும் என்ற கோரிக்கையை மீண்டும் மாண்புமிகு பேரவைத் தலைவராக அமைச்சிடம் வலியுறுத்தி கடமைப்பட்டு. மாண்புமிகு பேரவைத் தலைவர்களே, குறிப்பாக அரசுடைய கவனத்திற்கு நான் கொண்டு வருவது என்பதால், கொரோனா காலத்தில் பொதுவாக பொதுமக்கள் வெளியிலே யாரும் வரவில்லை. அரசு பேருந்துகள் முழுமையாக நாம் பயன்படுத்தவில்லை. கொரோனா காலத்தில் பல புதிய வழித்தடங்களில் ஏற்கனவே செயல்பட்டு வழித்தடங்கள் பேருந்துகள் நிறுத்தப்பட்டன. ஆனால் அப்படி நிறுத்தப்பட்ட பேருந்துகள் புதுக்கோட்டை மாவட்டத்தில் மட்டுமல்ல பல இடங்களில், என்னுடைய தொகுதி உட்பட பல இடங்களில் இப்பொழுது மக்கள் சகஜ நிலைக்கு திரும்பிய பின்னும் அந்த வழித்தடங்களில் அந்த பேருந்துகள், நிறுத்தப்பட்ட பேருந்துகள் இன்று வரை இயக்கப்படவில்லை. ஆகையினால தயவுசெய்து கொரோனா காலத்தில் அம்மாவுடைய ஆட்சியில் நிறுத்தப்பட்ட பேருந்துகள் என்றால் அந்த விதிமுறைக்கு ஏற்ப நிறுத்தப்பட்டன. மீண்டும் இப்பொழுது சகஜ நிலைக்கு திரும்பிய காரணத்தினால அந்த மக்கள் எல்லாம் இன்றைக்கு அவதிகுறுகிறார்கள். ஆகையினால உடனடியாக அரசு இதில் கவனம் செய்து கொரோனா காலத்தில் நிறுத்தப்பட்ட அனைத்து வழித்தடங்களிலும் பேருந்துகளை இயக்க வேண்டும் என்று நான் வலியுறுத்த கடமைப்பட்டுகின்றேன். அமைச்சர் அவர்கள், மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, மாண்புமிகு உறுப்பினர் விஜயபாஸ்கர் அவர்கள் ஏழை எளிய மக்களுக்கு பயன்படுகிற வகையில் நகர பேருந்துகள் இயக்கப்படுகிறது என்பதை சொன்னார். இன்னொரு தகவலையும் கூடுதலாக சொல்லியிருக்கலாம். மாண்புமிகு திராவிட மாடல் முதல்வர் அவர்களுடைய ஆட்சியிலே அந்த நகர பேருந்திலே பெண்கள் இலவசமாக பயணம் செய்வதால் அதை அவசியம் நடைமுறைப்படுத்த வேண்டும் என்று கோரியிருக்கலாம். இருந்தாலும் மாண்புமிகு முதல்வர் அவர்கள் ஆட்சி பொறுப்பேற்ற பிறகு இன்றைய தேதி வரை 222,51,00,000 பெண்கள் அந்த பேருந்துகளை இலவச பயணத்திற்கு பயன்படுத்தியிருக்கிறார்கள். ஒவ்வொரு நாளும் கிட்டத்தட்ட 40,00,000 பெண்கள் அந்த பயணத்தை மேற்கொள்கிறார்கள். எனவே பெண்களுக்கு மிக பயன் தருகின்ற ஒரு பேருந்தாக இந்த அரசு நகர பேருந்து இருக்கிறது. எனவே உறுப்பினர்களுடைய கோரிக்கையை மாண்புமிகு முதல்வர் அவர்கள் கவனத்தில் கொண்டு சென்று கனிவோடு பரிசீலிப்பதற்கு நடவடிக்கை எடுக்கப்படும். கேள்வி நேரத்தில் குற்றச்சாட்டு சொல்லக்கூடாது. இருந்தாலும் உண்மையை சொல்ல வேண்டிய அவசிய கட்டத்தில் நான் இருக்கிறேன். கடந்த ஆட்சி காலத்தில், 5 ஆண்டு காலத்தில் புதிதாக ஒரு ஓட்டுநரோ ஒரு நடத்துனரோ பணிக்கு அமர்த்தப்படவில்லை. அப்படி அமர்த்தப்படாத காரணத்தினால் பணி ஓய்வு பெறுகின்ற சூழல் ஏற்படுகின்ற போது தேவையான ஓட்டுநர் நடத்தல் இல்லாமல் கடந்த ஆட்சி காலத்தில் இருந்த போக்குவரத்து அமைச்சர் பல பேருந்துகளை நிறுத்திவிட்டு சென்று விட்டார் என்பதுதான் உண்மையான செய்தி. கொரோனா காலத்தில் நிறுத்தப்பட்ட பேருந்துகள் படிப்படியாக இயக்குவதற்கு நாங்கள் மேலாண் இயக்குநர்களுக்கு அறிவுரை வழங்கி அவைகள் இயக்கப்படுகின்றன. எனவே இதையும் மாண்புமிகு உறுப்பினர் விஜயபாஸ்கர் அவர்கள் கவனத்தில் கொள்ள வேண்டும் என்று கூறி, அப்படி கொரோனா காலத்தில் நிறுத்தப்பட்ட பேருந்துகள் இன்னும் ஏதாவது இயக்கப்படாமல் இருந்தால் நிச்சயமாக நடவடிக்கை எடுக்கப்படும்.